ராமநாதபுரம் மாவட்டத்தில் நம் பாரதத்தின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாளை நகர காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையடுத்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுக்குழு உறுப்பினர் ரமேஷ் பாபு தலைமையில் இந்த விழா சிறப்பாக நடைபெற்றது. காங்கிரஸ் முன்னாள் மாவட்ட தலைவர் ஏஎஸ் விக்டர் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்தார். மாவட்ட துணைத் தலைவர் முத்துகிருஷ்ணன் அனைவரையும் வரவேற்றார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் வெட்டூர்ணி மடம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அரசு மருத்துவ காப்பீடு திட்டத்தை முறைகேடாக பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் நெல்லை மாவட்டம் தெற்கு கன்னிக்குளம் பகுதியைச் சேர்ந்த புஷ்பராணி என்ற பெண் இந்த மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இவர் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் சிகிச்சை பெற்று வந்ததாகவும், ஆனால் இந்த மருத்துவ திட்டத்தில் தனியார் மருத்துவமனை முறைகேடாக செயல்படுவதாக திருமதி புஷ்பராணி குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். அவ்வளவு என்ன என்ன போல எல்லா பேஷண்ட்டையும் ஏமாத்திட்டு இருக்காங்க. ஒரு ஒரு இது வந்து நாலு நேரம் தான் போட முடியும். ஒரு டயாலிசிஸ் வேற. அப்போ வந்து இவங்க நாலு நேரம் போடக்குள்ள இவங்க ரெண்டு மாசம் போடுறாங்க. அப்ப இப்ப நடந்துட்டு இருக்கு, ரெண்டு மூணு வாரமாவே நடந்துட்டு இருக்கு. நானும் கேட்டுல வாரத்துல ரெண்டு நாள் வருவோம். இப்ப தர மாட்டேங்கிறாங்க, என்னோட ரிப்போர்ட் தர மாட்டேங்கிறாங்க. லெட்டர் எழுதிருவாங்களா? எனக்கு ஆதில இருந்து என்னோட ரிப்போர்ட் வேணும் இல்லையா? நம்ம என்ன போய் சொல்றாரு, நம்ம விஷயம் வெளியே தெரியா. வெளியே போக ரெடி. ஆமா, 700 ரூபாய்க்கு நாங்க தரோம் அப்படிங்கறாங்க. நான்